நாம் நிறைய ஜாம்பி படங்களில் பார்த்துருப்போம். பொதுவாக ஜாம்பி படங்களில் ஏதாவது ஒரு ட்ரக் எடுக்கும்போதோ இல்லை ஏதாவது லேபில் இருந்தோ இல்லை உணவுகளில் இருந்தோ மனிதர்களுக்கு வைரஸ் பரவி நடைப்பிணமாக மாறி சக மனிதர்களை கடித்து அவங்களையும் ஜாம்பியாக மாற்றுவாங்க. இதே போல் ஒரு ரியல் இன்சிடென்ட் 2012 ஃப்ளோரிடாவில் இருக்கக்கூடிய மியாமியில் நடந்திருக்கு. ஏதோ ஒரு ட்ரக்கால் பாதிக்கப்பட்டு ஒருத்தர் மற்றொருவரோட முகத்தை பிச்சு சதைச்சிருக்காரு. வாங்க என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். May 26, 2012 மியாமியோட நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மேக் ஆர்த்தர் காஸ்வே பிரிட்ஜில் 65 வயதான ரொனால்டோ பாப்போ என்பவருக்கு ரூடி யூஜின் என்பவரால் இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. ரூடி யூஜின் 16 வயதிலிருந்து 31 வயது வரைக்கும் பல முறை சின்ன சின்ன குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்று வந்திருக்காரு. ரூடி யூஜின் அடிக்கடி ட்ரக் யூஸ் பண்ணுவாரனோ அப்படி ட்ரக் யூஸ் பண்ணாலுமே கூட அக்ரெசிவான விதத்தில் நடந்துக்க மாட்டாரனோ அவரோட ஒய்ஃப் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு வீக்கெண்ட் என்பதால் ரூடி யூஜின் மியாமியில் இருக்கக்கூடிய சவுத் சைட் பீச்சில் தன்னோட வீக்கெண்டை என்ஜாய் பண்ண போயிருக்காரு. அந்த இடம் கிளப் பார்ட்டி ட்ரக்ஸுக்கு பேர் போன இடம். அங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது ரூடி யூஜினோட கார் ரிப்பேர் ஆகுது. ரிப்பேர் ஆன காரை சரி செய்ய ரூடி யூஜின் 30 நிமிஷம் ட்ரை பண்ணியிருக்காரு. அப்படி ட்ரை பண்ணியும் சரி செய்ய முடியாதால் தன்னோட காரை அந்த பீச்லேயே விட்டுட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதெல்லாம் நடக்கிறது மதிய நேரம். இப்படி நடக்கும்போது ரூடி யூஜின் திடீர்னு தன்னோட உடைகளை கலட்டி போடுறாரு. இதை அந்த சைடில் சில பேர் பார்த்துருக்காங்க, ஆனால் யாரும் தடுக்கலை. மதிய நேரம் என்பதால் தன்னுடைய உடைகளை வெப்பம் தாங்க முடியாமல் கலட்டியிருக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க. இப்படி தன்னோட ஒட்டுமொத்த உடைகளையும் கலட்டிட்டு நடந்து போகும்போது அந்த பிரிட்ஜ் சைடில் வீடு இல்லாமல் தெருக்கல்ல வசிக்கக்கூடிய 64 வயதான ரொனால்டோ பாப்போ என்பவரை பார்க்குறாரு ரூடி யூஜின். ரூடி யூஜின் நிர்வாணமாக பார்க்குற ரொனால்டோ பாப்போ ஷாக் ஆகுறாரு. இருந்தாலுமே ரூடி யூஜின் கிட்ட பேசவும் ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேரும் நல்லா தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு ரூடி யூஜின் ஆக்ரோஷமாக ரொனால்டோ பாப்போவை தாக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த தாக்குதல் அடிக்கிறதோட இல்லாமல் ரொனால்டோ பாப்போவோட முகத்தை கடிச்சு ஒரு சைடு கண்ணை பிடுங்கி எறிகிறாரு ரூடி யூஜின். கிட்டத்தட்ட ஒரு ஜாம்பி எப்படி அட்டாக் பண்ணுமோ அந்த மாதிரியான ஒரு அட்டாக்கை ரூடி யூஜின் பண்ணுறாரு. சம்பவம் கேள்விப்பட்டு போலீஸ் அங்கே வர 20 நிமிஷம் ஆகியிருக்கு. அந்த 20 நிமிஷமும் கொடுமையான தாக்குதல்களை ரொனால்டோ பாப்போ அனுபவிச்சுட்டு இருந்தார். போலீஸ் ரூடி யூஜினுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க, ஆனால் ரூடி யூஜின் அதை பொருட்படுத்தாமல் திரும்பவும் ரொனால்டோ பாப்போவை தாக்குனதுனால ரூடி யூஜினை போலீஸ் சுட்டு சாகடிக்கிறாங்க. அப்படி சுடும்போது ரூடி யூஜின் ஒரு ஜாம்பி எப்படி உரும்புமோ அந்த மாதிரி உரும்புனார்னு அவரை சுட்ட போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ் பயங்கரமாக வைரல் ஆகி அந்த நாட்டோட தலைப்பு செய்தியாகவே மாறுது. ரூடி யூஜினோட பிரேத பரிசோதனையில் அவர் வயிற்றில் எந்தவித மனித சதையும் இல்லைனும் மரிஜுவானா என்று சொல்லக்கூடிய கஞ்சாவில் இருந்து தயாரிக்கக்கூடிய ட்ரக்ஸும் சில அடையாளம் தெரியாத டேப்லெட்ஸும் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சில ட்ரக்ஸ் எக்ஸ்போர்ட் இவர் பாத்திங் ஷாட் என்று சொல்லக்கூடிய ட்ரக்ஸை எடுத்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன் இவ்வளவு அக்ரெசிவாக ஒருத்தரோட முகத்தை கடித்து துப்புற அளவுக்கு நடந்துக்கிட்டார் என்பதற்கு எந்த ரீசனும் தெரியலை. தாக்குதலுக்கு ஆளான ரொனால்டோ பாப்போ தன்னோட 80% முகத்தை இழந்து பல அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் உயிர் பிழைச்சிருக்காரு. படங்களில் காட்டுற மாதிரி இவர் ஜாம்பியாலாம் மாறலை, நல்லாவே இருக்காரு. ஒருவேளை உண்மையாக இந்த மாதிரி ஒரு ஜாம்பி அட்டாக் நடந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திப்போம். அண்ட் ஒன்ஸ் அகைன் தெரியாது தெரிஞ்சுக்கோங்க, மறக்காமல் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.